நம்மள பல பேருக்கு பல விதமான வேண்டுதல்கள் இருக்கும். அப்படிப்பட்ட வேண்டுதல்கள் சில நேரங்கள்ல நிறைவேறாம போகிறதும் உண்டு. உங்களுக்கு இதே மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்னா இப்ப நான் சொல்லக்கூடிய விஷயத்த உங்களுடைய உள்ள கையில நீங்க எழுதி தூங்கினாலே போதுமானது. கண்டிப்பா அதுக்கு மறுநாள்ல இருந்து அதிரடியான மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பார்ப்பீங்க. ஒரு சிலருக்கு கடன் பிரச்சனை இருக்கும், ஒரு சிலருக்கு திருமண தடை இருக்கும், இன்னும் ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் தள்ளி போய் கொண்டே இருக்கும். எல்லாருக்குமே எல்லாமே கிடைச்சிடாது. ஏதாவது ஒரு குறை எல்லாரோட வாழ்க்கையிலும் கண்டிப்பாக இருக்கும். அந்த மாதிரியான குறைகள் ஏதாவது உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அதை நீங்க மனதுல வைத்துக் கொண்டு இப்ப நான் சொல்லக்கூடியத நீங்க செய்யுங்க. இப்போ உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த மாதிரியான குறைகள் உங்களுடைய வாழ்க்கையில இதுக்கு மேலும் இருக்கக்கூடாது அப்படின்னா இந்த மாதிரியான வார்த்தைகள் நீங்க அடிக்கடி உச்சரிச்சுட்டே இருக்கணுமா. இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு வார்த்தையை பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய வலது கை உள்ளங்கை, அதாவது ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கக்கூடிய உள்ளங்கையில நீங்க எழுதணும். அது என்ன வார்த்தை அப்படின்னா ஓம் நமக் சிவாய அப்படின்ற இந்த வார்த்தை தான். வலது கையில எழுதுனா எழுத்து சரியா வராது, போனல் மானலா இருக்கும் அப்படின்னாலும் பரவா கிடையாது. நீங்க உங்களுடைய வலது கை உள்ளங்கையில தான் ஓம் நமக் சிவாயா அப்படின்ற மந்திரத்தை எழுதணும். எந்த ஒரு நல்ல காரியமும் சரி, எந்த ஒரு பாசிட்டிவான விஷயத்தையும் சரி, நம்ம வலது கையில தான் தொடங்குவோம், வலது கையில தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ நம்மளுடைய வாழ்க்கையில இது வரைக்கும் நாம நடக்கவே இல்லை அப்படின்னு கஷ்டப்பட்டுட்டு இருந்த அந்த ஒரு விஷயத்த நடத்தி கொடுப்பதற்காக நாம வலது கையை பயன்படுத்த போறோம். இந்த வார்த்தையை நீங்க எழுதின பிறகு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த உலகத்துல எனக்குன்னு தங்குறதுக்கு இடமும் உடுக்க துணியும் நல்ல பணமும் எனக்கு கிடைச்சிருக்கு, ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு நீண்ட நாட்களா என்னுடைய வாழ்க்கையில இந்த ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது, இந்த பிரச்சனையிலிருந்து நான் விடுபடணும், அந்த பிரச்சனையிலிருந்து நான் வெளியில வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கொண்டு வாழ்க்கையில அதிரடியான மாற்றம் ஏற்படணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்க தூங்க போனீங்க அப்படின்னா நிம்மதியான உங்களுக்கு உறக்கம் கிடைக்கும். அதுக்கு மறுநாள்ல இருந்து அதிரடியான மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்கும். ஒரு நாள் ரெண்டு நாள் இந்த மெத்தட ஃபாலோ பண்ணிட்டு என்னுடைய கஷ்டம் குறையல அப்படின்லாம் சொல்லக்கூடாது. நம்பிக்கையோட தொடர்ந்து இந்த ஒரு விஷயத்த செய்து பாருங்க, நிச்சயமா நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு அப்பன் சிவன் நடத்தி கொடுப்பாரு. செல்வத்தை நீங்க சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா தர்ம செல்வங்களுக்காக நீங்க செலவு பண்ணீங்க அப்படின்னா அது தர்மமா மாறுமா, மேலும் மேலும் உங்ககிட்ட அது செல்வமா பெருகிட்டே இருக்குமா. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இந்த தகவல் எதை டவுட் இந்த கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்கள் நம்மளோட சேனல் வர இருக்குது, அதனால இன்னும் நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். மாந்திரிகம், தாந்திரிகம், பஞ்சபட்சி சாஸ்திரம், ஆவிகளுடன் பேசும் கலையை ஒரு மணி நேரத்தில் கற்க www.vasim.co.in என்ற இணையதளத்திற்கு சென்று பார்க்கவும். மேலும் எங்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள 7299186580 என்ற நம்பருக்கு அழைக்கவும். நன்றி.